ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலோட நோக்கமே நீங்கள் கொடுக்குற டைம் கரெக்டாக யூஸ் பண்ணி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்குறதான். வெல்கம் பேக் டு அவர் சேனல் அன்டோல்ஸ்டோரி. பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டாப்பிக்ல போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வீடியோ போட்டு இருந்துட்டு ரொம்ப லாங் எக்கோ சோ லாங் எக்கோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதற்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா, நம்ம ஒரு மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்குறோம். அது மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல வெயிட்டான ஒரு டாபிக் வேணும், அதற்காகவே வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு டாப்பிக் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இருந்துட்டு பீஸ்டோட ரிவ்யூ. என்னோட பீஸ்ட் படம் வந்து இருந்துட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அது மாதிரி இருக்கும்போது இருந்துட்டு நீ இவ்வளோ நாள் கழிச்சு ஒரு ரிவ்யூ போடுறீ அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சின்னா இருந்துட்டு, நம்ம நிறைய பேர் நிறைய யூடியூப் சேனலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு ரிவ்யூஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக இருந்துட்டு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மூவியை பார்க்குற அந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாறி இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இந்த மூவி நான் பார்க்கும்போது அதில் என்னென்ன வந்து பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். வாங்க நம்ம டாப்பிக்கில் போய் பார்ப்போம். இந்த மூவியை பார்த்தோம்னா இருந்துட்டு யார் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நெல்சன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரி ஒரு மிகப்பெரிய ஒரு டேரக்டர் அப்படிங்கிற சொல்லலாம். ஈவன் அட்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜ், இது மாதிரி இருக்க அந்த வரிசையில் இப்போ வந்து நெல்சன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு டேரக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவரோட ஏற்கனவே எடுத்த படங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துட்டு குளமா கோகில் ஆகட்டும், இல்லைன்னா வந்து பார்த்தோம்னா இருந்துட்டு டாக்டர் ஆகட்டும், இது எல்லாமே இருந்து நல்லவே மூவி. அது மாதிரி இருக்கும்போது இருந்துட்டு பீஸ்ட் அப்படிங்கிறது அவருக்கு அப்படிங்கிற அந்த டேரக்டர் அப்படிங்கிறதுக்குனே இப்போ வந்து ஃபேன் பேஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்களே. அந்த மாதிரி இருக்கும்போது நெல்சனோட ஃபேன்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு இருந்துட்டு அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்திருக்கும் இந்த மூவி வரும்பொழுது. அது மாதிரி இருக்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஏற்கனவே நெல்சன் அப்படிங்கிற ஒருத்தர் கிரியேட் பண்ணி வச்சிருந்தார். அதோட வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே இந்த மூவியை யார் டேரக்ட் பண்ணுறா அப்படிங்கிறதுலே வந்து இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா இருந்துட்டு இந்த மூவி யார் நடிக்கிறா அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் டம்ப் பண்ணுறாரு அப்படிங்கும்போது இருந்துட்டு இந்த மூவியில் வந்து ஏற்கனவே வந்து நிறையா வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து நிறைவேற்றுற மாதிரி தான் இருந்துட்டு இந்த மூவியோட இடங்களும் இருந்துட்டு இருந்துச்சு நிறைய இடத்துல. அந்த மாதிரி இருக்கிறது யார் இந்த மூவியை நடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துட்டு நம்ம விஜய் நடிச்சிருக்காரு. விஜய் அப்படிங்கிறவருக்கு வந்து நம்ம தனி இன்ட்ரோ கொடுக்கணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. ஏற்கனவே இருந்துட்டு ஒரு 25-30 வருஷமாக வந்து பார்த்தோம்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அளவு மாறிட்டார். இப்போ தளபதி அப்படினாலே இருந்துட்டு நமக்கு வேர்ல்டு வைடு ஃபுல்லாகவே வந்து தளபதி அப்படின்னாலே இருந்துட்டு யார் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மூவியோட ஹீரோயின் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து பூஜா. பூஜா அப்படிங்கிறவங்க ஏற்கனவே வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு ஆளாக மாறிட்டாங்க. அது மாதிரி இருக்கும்போது இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து வந்திருந்தாங்க. அது மாதிரி இருக்கும்போதே வந்து பார்த்தோம்னா நெல்சன் அப்படிங்கிறவரோட டேரக்ஷனில் இந்த மூவியில் அவங்க நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா பூஜா அக்தி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோயினாக மாறிட்டாங்க. அது மாதிரி இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ஒரு ப்ராப்பராக யூஸ் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. அதையும் வந்து இந்த இடத்துல வந்து நான் கருத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டு இன்னொரு நிறையா பிரபலங்கள் வந்து இதில் நடிச்சிருக்காங்க. எல்லாத்த பற்றியுமே வந்து நான் நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த மூவியோட அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துட்டு மியூசிக். இந்த மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துட்டு அனிருத். அனிருத் அப்படிங்கிறவரோட வேலையை வந்து அவர் நல்லாவே வந்து சிறப்பாக செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். அந்த மாதிரி இருக்கும்போது இருந்து பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், இல்லைனா இந்த படத்தில் இருக்கிற ரெண்டு பாட்டோட மியூசிக் ஆகட்டும், எல்லாமே வந்து சூப்பராகவே பட்டு வச்சிருக்காரு. அதனாலே வந்து பார்த்தோம்னா இந்த பீஸ்ட் அப்படிங்கிறதுக்கு இன்னுமே வந்து எக்ஸ்ட்ரா வலு செய்யுது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா காமெடி சீன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோம்னா இருந்து காமெடி ஆக்டர்ஸ் நிறைய பேர் இதில் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நெல்சன் சொல்லியிருந்தார். அது மாதிரி இருக்கவங்க யார் இதில் வந்து வேலை செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம யோகி பாபு செஞ்சிருக்காரு, அதுவும் கிங்ஸ்லி பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் வி டிவி கணேஷ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம்னா வி டிவியோட கணேஷ் அப்படிங்கிறவரோட காமெடி தான் வந்து பார்த்தோம்னா இருந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃபுக்கே வந்து ஒரு வலுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அவர் காமெடி பண்ணி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா செகண்ட் ஆஃபில் வந்து பார்த்தா இருந்துட்டு யோகி பாபு எல்லாமே வந்து செகண்ட் ஆஃப்ல தான் வந்து அவங்களோட ரோல் வந்து நிறையாவே வந்து யூஸ் ஆகுது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா அவங்களே வந்து ஒரு ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல் இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இந்த மூவியோட முதல்ல கதை என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். விஜய் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோம்னா பகவன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் யாராக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துக்கிட்டு அவர் வந்து ஒரு ரா ஏஜென்ட்டாக இருந்திருக்காரு. அவர் ரா ஏஜென்ட்டாக இருக்கும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துட்டு அந்த சீக்ரெட் மிஷின்ஸ் இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு அவர் வந்து இன்ட்ரோவே ஆக ஆரம்பிக்கிறாரு. அது மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தோம்னா இருந்துட்டு எல்லா ஒரு இது ஏற்கனவே தெரியும் ஒரு ஆக்ஷன் ஆக்ஷன் மூவிங்கிற மாதிரி அது மாதிரி இருக்கும்போது ஏற்கனவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார்டமாக இருக்கவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதுவும் விஜயோட இன்ட்ரோவெல்லாம் இருந்துட்டுனா இருந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி இருக்க எல்லா படமே நம்ம பார்த்துருவோம். துப்பாக்கி ஆகட்டும், கைதி ஆகட்டும், இல்லைனா வந்து பிகில் ஆகட்டும், மாஸ்டர் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து விஜயோட இன்ட்ரோ எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு மாஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியும். அது மாதிரி தான் ஒரு விஜயோட இன்ட்ரோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு வந்திருப்போம். பட் இருந்தாலும் இதில் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் க்ளீனாக வந்து சூப்பராக வச்சிருக்காங்க அப்படின்னு தான் உண்மையான ஒரு விஷயம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இந்த படத்தோட மூவியோட ஸ்டோரிக்கு நம்ம வந்து டேரக்டாக போயிடலாம். என்னவா இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம விஜய் வந்து பார்த்தோம்னா வீர ராகவன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரா ஏஜென்ட்டாக இருக்காரு. ரா ஏஜென்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துட்டு இந்த சீக்ரெட் மிஷின்ஸ் சீக்ரெட் ஆப்ரேஷன்ஸ் இது மாதிரி பண்ணுறவங்க தான் இருந்துட்டு ஒரு இந்தியன் ஆர்மியில் வந்து அது ஒரு பிரிவு. அது மாதிரி இருக்க ரா ஏஜென்ட்டை வந்து நம்ம வீர ராகவன் அப்படின்னு சொல்ல நம்ம விஜய் வந்து வளம் வந்துட்டுருக்காரு. இது மாதிரி இருக்கும்போதே வந்து பார்த்தோம்னா இருந்துக்கிட்டு அவர் வந்து ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷனில் வந்து வந்து ஃபஸ்ட் எடுத்துனா அவர் வந்திருக்காரு. இதில் வந்து பார்த்தோம்னா இருந்துட்டு ஒரு பலூன் எடுத்து இப்படி கொடுக்குற மாதிரி தான் இருந்துட்டு அவரோட இன்ட்ரோவே இருக்கும். அதுவும் வந்து பார்த்தோம்னா அந்த மூவியில் அந்த சீனை பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா வந்து ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷனுக்காக வந்து அவர் ரொம்பவே 3 மாதம் வந்து அவர் இதுக்காக வந்து ஒரு செட்டப்லாம் பண்ணி ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரி அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பார். அது மாதிரி இருக்கும்போது இருந்துக்கிட்டு இப்போ நம்ம பின்லேடன் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி தெரிஞ்சிருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்து பார்த்தோம்னா இந்த படத்தோட வில்லன் கூட சொல்லலாம். அவரை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு தான் இருந்துட்டு இந்தியாவில் இவர் வந்து நியமித்து வந்து ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷன் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இருக்கும்போதே வந்து பார்த்தோம்னா இருந்துக்கிட்டு ஒரு ராக்கெட் லான்ச்சர் மாதிரி வச்சு அவங்களையும் வந்து பிடிச்சிருவாங்க. அந்த பிடிக்கிற அந்த ஒரு மிஷினில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துட்டு ஒரு குழந்தைய வந்து அந்த ஃபஸ்ட்டு சொன்னால விஜய் வந்து இன்ட்ரோ பண்ணும்போது ஒரு பலூன் எடுத்து கொடுப்பாருன்ட்டு, அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு குழந்தைய வந்து
குழந்தை இதோட பலூன் எடுத்து தான் அவர் கொடுத்துருப்பார் குழந்தைகிட்ட. அது மாதிரி இருக்க அந்த குழந்தை வந்து பார்த்தோம்னா இருந்துக்கிட்டு எதிர்பாராத விதமாக வந்து இறந்து போயிடும். அவங்களுக்கு அந்த என்னால் தான் வந்து அந்த குழந்தைக்கு இறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த டிப்ரெஷனில் வந்து பார்த்தோம்னா அவர் ரொம்ப நாள் இருந்துட்டுருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து அவர் என்ன பாதிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துக்கிட்டு, இந்தியன் ஆர்மி வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஏமாற்றத்தை வந்து பண்ணிட்டாங்க, அது மாதிரி என்னென்னா வந்து ஒரு பிட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் உண்மையிலே வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பார். அவரோட டிப்ரெஷன் போக்குறதுக்கு வந்து பார்த்தோம்னா மனநல மருத்துவர் அப்படிங்கிற ஒரு தரப்பி பார்க்குறாரு. அவரே வந்து பார்த்தோம்னா நீ வரனால தான் இருந்துட்டு எனக்கே வந்து ரொம்ப இன்னொரு டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணுற அளவுக்கு வந்து எனக்கே வந்து டிப்ரெஷன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. உன்னோட டிப்ரெஷன் போக்குறதுக்கு எனக்கு ஒரே ஒரு வழி தான் தெரியும், அதை வந்து உனக்கு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு வா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம வீரராகவனா சொல்லப்போற விஜய் இருந்துட்டு நம்ம சைக்கிரட்டிஸ்டோட சேர்ந்து போயிட்டுருக்காரு. இதுமாதிரி போகும்போது தான் இருந்து நம்ம ஹீரோயினாக சொல்லப்போற பூஜா ஏக்தே வந்து அங்கே மீட் பண்ணுறாரு. மீட் பண்ண உடனே வந்து பார்த்தோம்னா அந்த ரொமான்டிக் சீன் ஆகட்டும் இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் வச்சிருக்காங்க. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துட்டு பின்னாடி ரொம்பவே வந்து எப்பிக்கான சீன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கனால வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு சீன்ஸ் அந்த ரொமான்டிக் சீன்ஸ் இன்னும் அந்த கப்பல் சீன்ஸ்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப ஷார்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இதிலே வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு ஃபஸ்ட் மீட்லேயே வந்து அவங்க ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. ப்ரொப்போஸ் பண்ண பிறகு தான் இருந்துட்டு அந்த அல்லாமத்தி பீபோ அப்படிங்கிற சாங் இருக்கும் அந்த அரபி குத் அப்படி சாங் இதை வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல தான் வரும். அதில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஆஃப் இல்லையே வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு சாங் முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இருந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. கேட்க பிறகு வந்து பார்த்தோம்னா இருந்து நீங்கள் வேலை தேடிட்டீங்கன்னா வந்து என்னோட ஆஃபீஸில் செஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஆஃபீஸில் வரும். இது மாதிரி இருக்கும்போதே வந்து அவங்களோட ஆஃபீஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துட்டு மால் கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களே அதுதான் இருந்துட்டு யார் பண்ணிட்டுருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம விடிவி கணேஷன் சொல்லப்படுறவரே வந்து பண்ணிட்டுருப்பாரு. இந்த நம்ம விடிவி கணேஷ் வந்து பார்த்தோம்னா இந்த மால் கான்ட்ராக்டர்ஸ்னு எடுத்து அந்த செக்யூரிட்டியெல்லாம் வந்து அதில் வந்து நியமிக்கிற மாதிரி ஒரு ஜாப் எடுத்து பண்ணிட்டுருப்பாரு. இது மாதிரி இருக்கிற இடத்துல தான் வந்து நம்ம விஜயா சொல்லப்படுற வீரராகவன் அப்படிங்கிறவரும் போய் ஜாயின் பண்ணுவார். ஜாயின் பண்ண பிறகு வந்து பார்த்தோம்னா இருந்துட்டு அப்போ தான் இருந்துக்கிட்டு அவர் மால்குள்ளே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதில் ஏற்படுது. ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா இருந்துட்டு நான் வந்து ஒரு மாலில் வந்து ஒரு மேனேஜர்கிட்ட போய் பேசணும் பா நீயும் கூட வந்துனா இருந்துட்டு நீ ஒரு ராய் ஏஜென்ட் எக்ஸ் ராய் ஏஜென்ட் அப்படிங்கிற மாதிரி நான் காட்டி அதிலிருந்து நான் வந்து ஆர்டர் வாங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்ன பிறகு வந்து பார்த்தோம்னா இருந்துட்டு நம்ம விஜயா சொல்லப்படுற வீர ரகவனையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படி தான் இருந்துட்டு நம்ம ஹைஜாக் பண்ண அந்த மால்குள்ளே போகிறதுக்கான ஒரு காரணம் கூட சொல்லலாம். யூஸ்வலாக வந்து பார்த்தோம்னா இருந்துக்கிட்டு இந்த ராய் ஏஜென்ட்ஸ் ஆகட்டும் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும் ஏன் போலீஸ்மேன் ஆகட்டும் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா இருந்துட்டு ஒரு இடத்துக்கு போனோம்னா இருந்துட்டு அந்த ஃபோட்டோஜெனிக் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கேப்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அது என்னென்ன பார்க்குற இடத்தையும் வந்து மெமரிஸ் பண்ணிட்டு வச்சுப்பாங்க. இல்லைன்னா வந்து என்னென்ன எங்கெங்கே பார்த்தோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க வந்து ரீகால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோம்னா நம்ம வீரராகவன் சொல்லப்பற விஜயம் பண்ணிட்டுருக்காரு. இது மாதிரி பண்ணும்பொழுதே இருந்துட்டு அவர் தான் ஃபஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறாரு. என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துட்டு இந்த மால் அப்படிங்கிறது வந்து ஹைஜாக் பண்ணப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்ச பிறகு தான் இருந்துட்டு பார்த்தோம்னா ஒரு ஃபன்னான ஒரு செக்ஷன்ஸும் வந்து வர ஆரம்பிக்குது. நம்ம விஜய் விடிவி கணேஷ் அப்படிங்கிறவரும் வந்து பார்த்தோம்னா இருந்துட்டு விஜய் கூட சேர்ந்துட்டு நல்லாவே வந்து காம்போ வந்து அவங்களோட காம்போஸும் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு தான் உண்மையான ஒரு விஷயம். இப்படி தான் வந்து பார்த்தோம்னா இருந்துட்டு இந்த ஃபஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்ல அந்த பீஸ்டோட ஃபஸ்ட் ஆஃப் போயிட்டுருக்கு. இதில் வந்து என்ன வந்து ஒரு லாஜிக் இல்லாத ஒரு விஷயமா நான் ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துட்டு நம்ம டெரரிஸ்ட் வந்து பார்த்தோம்னா இருந்துட்டு விஜய் வந்து ஷூட் பண்ணுவாங்க. விஜய் வந்து ஷூட் பண்ணுற அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா இருந்துட்டு விஜய் பக்கத்தில் கூட வந்து ஒரு புல்லட் கூட போகாது. பட் ஆனால் விஜய் ஷூட் பண்ணுற எல்லாமே எல்லா புல்லட்டுமே வந்து பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு டெரரிஸ்ட்டை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கும். பட் ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் லாஜிக் மிஸ் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பர்சனலான ஒரு ஃபீல் இருக்குது. அது எப்படி உங்களுக்கு தாட் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். பீஸ்டோட செகண்ட் ஆஃப் இந்த பீஸ்டோட செகண்ட் ஆஃப் அப்படிங்கிற போது பார்த்தோம்னா ஏற்கனவே வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப விறுவிறு சுறுசுறுப்பாக போயிட்டுருக்கு. அது மாதிரி போயிட்டுருக்கும்போது வந்து பார்த்தோம்னா காமெடி எலமெண்ட் வந்து அதில் நல்லாவே ஆட் ஆயிருக்கு, நல்லாவே மெர்ஜாக இருக்குது. இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது செகண்ட் ஆஃப் அதே அளவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி போய் உட்காந்திங்கன்னா அந்த இடத்துல தான் வந்து கொஞ்சம் லாஜிக்ஸ் வந்து கொஞ்சம் குளறுபடி ஆக ஆரம்பிக்குது. அங்கங்கே வந்து பார்த்தோம்னா வந்து சொதப்பிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. அது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துக்கிட்டு செகண்ட் ஆஃபில் இந்த வீரராகவன சொல்லப்படுற எக்ஸ் ரா ஏஜென்ட் வந்து அந்த ஹைஜாக் பண்ணப்பட்ட அந்த மாலை வந்து அவர் கைப்பற்றினாரா மறுபடியும் வந்து டெரரிஸ்ட்லேருந்து மறுபடியும் இவர் வந்து வாங்கினாரா அப்படிங்கிறதா வந்து இந்த ஸ்டோரின்னே சொல்லலாம். இது மாதிரி போகும்போது இதை வந்து நான் வந்து ஃபஸ்ட் ஆஃப்ல சொன்ன மாதிரி இருந்து ஃபுல் கதையும் நான் கொஞ்சம் எலபரேட்டாக வந்து சொல்ல ஆரம்பிச்சேன்னு சொல்லி பார்த்தோம்னா செகண்ட் ஆஃப்லையும் வந்து சொல்லிடுவேன். இன்னும் சொல்ல ஆரம்பிச்சுனா இருந்தால் கண்டிப்பாக இருந்துட்டு இது ஒரு ஸ்பாய்லர் மாதிரி ஆகிடும். அதனால் வந்து பார்த்தோம்னா செகண்ட் ஆஃப் வந்து அங்கங்கே சஸ்பென்ஸ் மாதிரி சொல்லலாம். பட் இருந்தாலும் நான் வந்து ஒரு சில இடத்த வந்து இதில் வந்து கொஞ்சம் டீகோட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன். எங்கே வந்து எனக்கு கொஞ்சம் சொதப்பின மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது மட்டும் நான் இங்கே சொல்ல ஆரம்பிக்கிறேன். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துக்கிட்டு நம்ம விஜயை வந்து ஒரு இடத்துல வந்து பிடிச்சிருவாங்க டெரரிஸ்ட். பிடிச்ச பிறகு வந்து பார்த்தோம்னா இவரே போய் வாலண்டியர் சரண்டர் ஆயிடும்னு கூட சொல்லலாம். சரண்டர் ஆன பிறகு வந்து பார்த்தோம்னா கட்டி வச்சிருப்பாங்க. கட்டி வச்ச பிறகு வந்து பார்த்தோம்னா இருந்துக்கிட்டு நம்ம கண்ணாடி போடுறோம்ல ஸ்பெக்ஸ், அந்த ஸ்பெக்ஸை உடச்சி அந்த கண்ணாடி இருக்கல ஸ்பெக்ஸில் இருக்க கண்ணாடி ஃபைபர் கிளாஸ் இருக்குல்ல அதில் இருந்து வந்து பார்த்தோம்னா இருந்து டெரரிஸ்ட் கட்டி வச்சிருக்க அந்த கைத்தை வந்து அவருக்கு வந்து கையில் கட்டி வச்சிருக்க கைத்தை வந்து அவர் வந்து அறுப்பார். இது வந்து பார்த்தோம்னா இருந்து கொஞ்சம் லாஜிக் மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பர்சனலான ஒரு ஃபீல் இருக்குது. இது ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துக்கிட்டு அடுத்தது வந்து ஒரு செக்ஷனில் வந்து பார்த்தோம்னா இருந்துட்டு அவர் வந்து ஃப்ளைட்டில் வந்து அந்த ஏர் ஸ்பேஸ் இருக்குல்ல இந்தியனோட ஏர் ஸ்பேஸ் அது யூஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு செக்மெண்ட் இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்தோம்னா இருந்துட்டு ரொம்ப ஹை ஸ்பீடில் வந்து ஒரு ஜெட்டில் வந்து பயணிச்சுட்டு இருப்பார். இது மாதிரி இருக்கும்போது ஆப்போசிட்டில் வர ஜெட்டுக்கு வந்து வந்து ஒரு சல்யூட் வைக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் லாஜிக் மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. தேர்ட் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துக்கிட்டு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இருந்துட்டு பார்த்தோம்னா நிறைய புல்லட்ஸ் வந்து இவரை நோக்கியும் பாயும். அது மாதிரி இருக்கும்போது ஒரு புல்லட்டில் கூட வந்து இவர் மாட்ட மாட்டார். இது வந்து பார்த்தோம்னா இருந்துட்டு செகண்ட் ஆஃபில் நிறைய இடத்துல வந்து மிஸ் ஆகுதோ அன்சிங்க் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு.
இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம்னா செகண்ட் ஆஃபில் இருக்க ஒரு சில இடத்துல இருக்க கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொலரபிடிஸ்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி கூட சொல்லலாம். பட் ஏன்னா ஓவராலாக வந்து பார்த்தோம்னா இந்த மூவி வந்து உண்மையிலே வந்து ஒரு வாட்சபிளான ஒரு மூவின்னு கூட சொல்லலாம். ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸோட போய் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு மூவின்னு கூட சொல்லலாம். இதுதான் இருந்து பார்த்தோம்னா இப்போ பீஸ்ட் அப்படிங்கிறத நம்ம விஜய்யோட இளைய தளபதி அப்படிங்கிறதுலேருந்து தளபதியாக போன நம்ம விஜய் அப்படிங்கிறவர்களோட மூவின்னு கூட சொல்லலாம். இந்த டாப்பிக்கை இப்போ எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துகிட்டு நாமளே ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறோம். அது மாதிரி இருக்கும்போது நமக்கு பிடிச்ச ஒரு ஆக்டரோட மூவி வந்து வந்திருக்கும். அது மாதிரி இருக்கும்போது அவர் வந்து நம்ம வந்து ஏற்கனவே சேனலில் ஆப்வியஸாக வந்து நம்ம நம்மளோட சேனலில் ஏற்கனவே வந்து நிறையா மூவி ரிவ்யூஸும் பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரி வந்து ஒரு செக்மெண்ட்டாகவே இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ அப்படி உங்களுக்கு வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன இந்த ஒரு சில இடத்துல கலர்பிடிஸ்னு சொல்லியிருந்தால அதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி வந்து நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, இந்த மூவியை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படிங்கிறதையும் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். ஐயோ கைஸ் எனக்கு எடுத்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கோ இல்லை ஏற்கனவே வந்து ஒரு ஜென்ரல் டாப்பிக் ஏதாச்சும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா இருந்துட்டு அதையும் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணி பேச ஆரம்பிப்போம். இதே மாதிரி இன்னும் நல்ல கண்ணல் நல்ல டாப்பிக் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அண்டில் தென் ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.